வணக்கம், என்னோட பேர் வான்மதி. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில், என்னுடைய சொந்த ஊர் வந்து ராமாபுரம். நான் வந்து பட்டப்படிப்பு வந்து இளங்கலை அறிவியல் தாவரவியல் வந்து 2022 முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு இந்திய ஆட்சி பணியாளராக ஆகணுன்றது தான் என்னுடைய பெரிய கனவு. நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மாணவி தான். கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமியில் வந்து என் அம்மாவோட வந்து சப்போர்ட்னால வந்து நான் இங்கே வந்து சேர்ந்தேன். சேர்றதுக்கு வந்து என்ன காரணம்னா வந்து மற்ற அகாடமியில் பார்க்க சொல்ல, இந்த அகாடமியில் வந்து கட்டணம் வந்து குறைவாக இருந்ததுனால நான் இங்கே வந்து சேர்ந்தேன். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அகாடமியில் வந்து படிப்பேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் வந்து டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சேன். இவ்வளோ சீக்கிரமாக வந்து எனக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்த இந்த கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமிக்கு முதல் நன்றி. கீஸ்டோன் ஐஎஸ் அகாடமியில் நான் வந்து சேர்ந்தப்போ ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. என்னென்னா வந்து ஆங்கிலத்தில் தான் வகுப்புகள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரிந்தது, இங்கே வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளுமே வந்து இந்த வகுப்புகள் வந்து நடத்துகிறாங்க. இதனால் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. நான் வந்து மெயின்ஸ் வந்து எழுதுறது வந்து நான் தமிழில் தான் எழுதுகிறேன். அதையுமே வந்து திருத்துறதா இருந்தாலுமே சரி, என்னை வழிநடத்துறதா இருந்தாலுமே சரி, எனக்கு தமிழ்லேயே எல்லாமே கிடைக்குது. நான் வந்து எனக்கு ரொம்ப தமிழ் பிடிக்குன்றதுனால என்னுடைய விருப்ப பாடம் வந்து நான் தமிழையே வந்து எடுத்திருக்கேன். அதையுமே நான் வந்து இங்கே தான் பண்ண போகிறேன். அதே மாதிரி வந்து வகுப்பறையில் வந்து ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தாலுமே சரி, அதை வந்து அப்பயே வந்து கேட்டு வந்து சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து வகுப்பறையில் வந்து எதனா சந்தேகம் கேட்க வந்து எல்லோரும் முன்னாடி தயக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாகவும் வந்து வச்சுட்டுக்கு அப்புறமா வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மொழி ஒரு பிரச்சனையாக நினச்சி எந்த மாணவர்களாக அது படிக்காமல் இருந்தீங்கன்னா அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு தயவு செஞ்சு படிக்க தொடங்குங்க. நான் வந்து ஒரு இந்திய ஆட்சி பணியாளராக மறுபடியும் உங்கள் முன்னாடி வந்து பேட்டி கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி.